ரஜினியை அசர வைத்த விஜயின் மாஸ் வேற லெவலில் உருவாகும் தளபதி 67. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு உலகமெங்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் ரஜினிக்கு ரசிகர்கள் அதிகம் உண்டு. அதிலும் சூப்பர் ஸ்டார் ஜப்பானில் ரசிகர்கள் மன்றமே உள்ளது. ஒரு இந்திய நடிகருக்கு, அதுவும் தமிழ் நடிகருக்கு வெளிநாட்டில் ரசிகர் மன்றம் இருப்பது ரஜினிக்கு மட்டுமே. 1995 KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான முத்து திரைப்படம் முதன் முறையாக ஜப்பானில் ரிலீஸ் ஆனது. ஜப்பானில் முதல் முதலில் ரிலீஸ் ஆன தமிழ் திரைப்படம் முத்துதான். அன்றிலிருந்து அண்ணாத்த திரைப்படம் வர ரஜினியின் எல்லா படங்களும் ஜப்பானில் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் SS ராஜமௌலி இயக்கிய RRR திரைப்படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆனது. அதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்திக் நடித்த கைதி திரைப்படம் கைதி டில்லி என்னும் பெயரில் ரிலீஸ் ஆனது. எனினும் ரஜினியின் படங்கள் அளவிற்கு மற்ற படங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஜப்பானில் கிடைத்ததில்லை. இப்படி ரஜினியின் கோட்டையாக இருக்கும் ஜப்பானில் விஜய் நுழைய இருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த மாஸ்டர் திரைப்படம் சென்சை என்னும் பெயரில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஜப்பானிய மொழியில் சென்சையை என்றால் வாத்தி என்று பொருள். ஜப்பான் மொழியில் டப்பிங் செய்யப்பட்டு இந்த படம் வரும் 18 ரிலீஸ் ஆகிறது. கைதியை தொடர்ந்து மாஸ்டர் ஜப்பான் மொழி ரிலீஸ் ஆகும் லோகேஷ் கனகராஜின் 2வது படமாகும். இந்த படம் தமிழில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. கோலிவுட்டில் ரஜினிக்கு அடுத்து நல்ல சினிமா மார்க்கெட் உள்ள நடிகர் என்றால் அது விஜய் தான். விஜய்க்கு கேரளாவில் நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். தற்போது இவருடைய படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஜப்பானில் ரஜினி அளவுக்கு விஜய்க்கு வரவேற்பு இருக்குமா என இனிதான் தெரியும். விஜயின் வாரிசு திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, தளபதி 67 படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது. விக்ரம் திரைப்படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் விஜயை வைத்து இயக்க இருப்பது பெரும் ஆர்வத்தை தூண்டியுள்ள நிலையில் அந்த திரைப்படத்திலிருந்து வரும் ஒவ்வொரு அப்டேட்டும் விஜய் ரசிகர்களை கொண்டாட வைக்கிறது. விரைவில் ஆரம்பிக்கப்படும் இந்த படத்திற்கான படக்குழு தற்போது தயாராகி வருகிறது. அதில் லோகேஷ் கனகராஜ் விஜய்க்கு வில்லனாக நடிக்க பிருத்திவிராஜ் மற்றும் அர்ஜுனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். ஆனால் அவர்களுக்கு இருவருக்கும் வில்லனாக நடிக்க மறுத்த நிலையில் பல நடிகர்களின் பெயர் ஆலோசிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த படத்தில் வில்லனாக நடிப்பதற்கு பாலிவுட் நடிகர் சஞ்சய் தித் சம்மதித்துள்ளார். அதற்காக அவருக்கு பல கோடி ரூபாய் சம்பளமும் பேசப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மேலும் 2 வில்லன்களை லோகேஷ் கனகராஜ் தேடிக் கொண்டிருக்கிறார். அதில் தற்போது அவருடைய லிட்டில்ஸ் இருப்பது நடிகர் விஷால் தான். சமீபத்தில் லோகேஷ் விஷாலை அவருடைய வீட்டிற்கே சென்று சந்தித்தது இது குறித்து பேசி இருக்கிறார். அந்த சம்பவம் இப்போது திரையுலகில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேலும் அந்த சந்திப்பில் விஷால் என்ன கூறினார் என்பதை அறியவும் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர்.